ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய் கிஷ் ஃபுட்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு டேஸ்ட்டான குழம்பு தாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு பாக்கா புளி குழம்பு எப்படி செய்யறதுன்னு இப்போ வீடியோவில் பார்த்தலாம். வீடியோக்கு பார்க்கும்போது நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்கு போகலாம். பூண்டு பாவக்காய் புளி குழம்பு எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்த்தினா, அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு பாவக்காய் மீடியம் சைஸ் பாவக்காய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தீங்கன்னா பாவக்காயை எண்ணெயில் வதக்கிக்கலாம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். பூண்டு பாவக்காய் புளி குழம்பு பார்த்தீங்கன்னா மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். அது பார்த்தீங்கன்னா ஆயில் விட்டுக்கலாம். ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு பாவக்காய் வதக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க பாவக்காய் இதை எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். பாவக்காய் எண்ணெயில் வதங்கிக்கட்டும். பாருங்கள், எண்ணெயில் நல்லா பாவக்காய் வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ நம்ம தனியாக அதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்துக்கலாம். பாருங்க, பாவக்காய் பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதே கடாயில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவு எப்பவுமே பார்த்தீங்கன்னா புளி குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். நல்லெண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சுக்கிட்டோம். நல்லா பொரிஞ்சிருச்சு. இதில் ஃப்ரெஷ்ஷாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா முழுசு முழுசாக சேர்த்துக்கணும். அப்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டு சேர்த்து நல்லா கலந்து விட்டு வெங்காயம் பூண்டுலாம் நல்லா வதங்கிக்கட்டும். பார்த்தீங்கன்னா பூண்டு வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துட்டா டக்குன்னு வதங்கிடும். இப்போ கலந்து விட்டு வதங்கிறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இப்போ நல்லா தக்காளியை வதக்கி விட்டுக்கலாம். வதங்கிக்கட்டும். பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அடுத்து அரைக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா, நான் கால்முடி தேங்காய் எடுத்து உருகி வச்சுருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்துருக்கேன். இது கொஞ்சமாக தண்ணி விட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மசாலா பொடிங்கள்லாம் சேர்த்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் வரமிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் மல்லித்தூள். காரத்துக்கு தேவையான அளவுக்கு நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் வரமிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் தண்ணி விட்டாச்சு. இப்போ கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது ஒரு நிமிஷம் ஸ்டவ்வை மிதமான தீ வச்சு விட்டு வதக்கி விட்டுக்கலாம். மசாலா பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ அடுத்து நம்ம எண்ணெயில் வதக்கி வச்சுருந்த பாவக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இந்த டைத்தில் பார்த்தீங்கன்னா லெமன் சைஸில் புளி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுக்கலாம். இந்த டைத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். தண்ணி வேணாலும் இந்த டைத்தில் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு கொதிக்க வச்சுக்கலாம். மூடி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், அந்த சைடில் எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைத்தில் மறைச்சி வச்சுருக்கேன் தேங்காய் பேஸ்ட்டை, சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியை சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். ஆயிடுச்சு, இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ரொம்ப சூப்பராக பூண்டு புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே பிடிக்கும், அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா நீங்கள் சாய் கிஷ் ஃபுட் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.